Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Kini itu kuriya, ilham mulle Allah jalla shanahu taala bin nalladiyar gile. Tawaran wadanggalum takka badilgalum yenre inda todari gile. Yerandu bona wargalai ziarat seibade. Awar huludaya adakat talanggalile, walipat talanggalai yelupuade. Idu kuritte seidi gilei netre idanam partom. Yerandu wargah சமாதி கட்டக்கூடாது, சமாதியின் மேலே கட்டிடங்கள் கட்டக்கூடாது, பூசக்கூடாது என்றெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இதுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை நமக்கு எடுத்து வைப்பார்கள். என்ன ஆதாரத்தை வைப்பார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கத்தலம், அதன் மீது இப்போது கட்டடம் கட்டப்பட்டுதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த காலத்துல சஹாபாக்கள் காலத்துல இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கத்தலத்தின் மீது ஒரு கட்டடம் கட்டப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு உள்ளதான் அதற்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கஸ்தலம் எங்க இருக்கும்னு கேட்டா பள்ளி வாசலுக்கு உள்ள ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இத்தனை நூற்றாண்டுகளாக அதை வந்து, அதாவது சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள் என்று பல தலைமுறைகளாக எல்லா மக்களும் அங்கீகரித்துட்டு வரும் பொழுது அது எப்படி நீங்க அதை வந்து தவறு கட்டடம் கட்டுற தவறுன்னு சொல்லுவீங்க? அப்ப நபிமார்கள் பெரியார்களுக்கு கட்டலாம் என்பதற்கு இது ஆதாரம் இல்லையான்னு கேட்பாங்க. வஹாபி அரசாங்கம் கூட அதை கை வைக்காம இருக்குத அப்படின்னு கேட்பார்கள். அது சேர்த்து இப்ப என்ன செய்வாங்க, லேட்டஸ்டா இப்ப ஆட்சியில யார் இருக்கிறா இதெல்லாம் தர்கா கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் சவுதியை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய ஆட்சியிலையும் அதுதான் நீடிக்கிறது என்று ஒரு வாதத்தை வைப்பார்கள். இப்போ உங்களுக்கு கூட அந்த மதீனாவுடைய படம் ஒன்று படம் போட்டிருப்பாங்க, போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு வந்து மக்கா படம் என்னென்றா காபத்துல்லா போட்டு என்ன செய்வாங்க, ஒரு படம் கட்டுற பார்ப்பாங்க. மதீனான்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒத்த மணாரா நிற்கிற மாதிரி போட்டு ஒரு பச்சை கலர் டூ மூணு என்ன செய்வாங்க போட்டு காட்டுவாங்க. ஒத்த மணாரா மாதிரி ஒன்று இருக்கும், பச்சையாக ஒரு டூக்கு நேர் கீழே தான் ரசூல்லாவுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. மஸ்ஜித் நபவின்ற ரசூல்லாவுடைய பள்ளி வாசல அடையாளம் காட்டும் போது கூட அந்த பச்சை கலருடைய டூமே எது எதை சேர்ந்தது தான், அது கபருக்கு மேலே உள்ள ஒரு டூமு தானே தவிர அது பள்ளி வாசல டூமு கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை எப்படி நீங்கள் வந்து தவறுன்னு சொல்கிறீங்க என்று வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. இதனுடைய வரலாறை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குழப்பம் நமக்கு வராது. என்ன வரலாறு? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கத்தலத்தில் செய்யப்படுற காரியத்திற்கு ரசூல்லா பொறுப்பாக வாங்கலாம். முதல் விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து செஞ்சால் அவங்க பொறுப்பாளி, அவங்க அனுமதி கொடுத்தா அவங்க வந்து பொறுப்பாளி ஆவாங்க. அவங்க அடக்கஸ்தலத்தின் மீது ஒன்று செய்யப்படுதுன்னு சொன்னாலேயே அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம். முதல் வழங்கிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, என்னுடைய அடக்கஸ்தலத்தில் ஏதாவது நடந்தால் அதை நான் விரும்புகிறேன்னு அர்த்தமாகுமா, நான் உடன்படுறேன்னு அர்த்தமாகுமா, நான் அனுமதிச்சிருக்கிறேன்னு அர்த்தமாகுமான்னு அர்த்தம் ஆகாது. நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது நடந்தால் அது வந்து அதுக்கு அந்த அர்த்தம் வரும். முதல்ல எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து இப்படி ஒரு நம்ம தர்கா கட்டணும் என்று அவங்க செஞ்சு இருந்தால் கூட அது மார்க்கத்தில் அது ஆதாரம் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, மரணிப்பதற்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி என் நபிமாருடைய கபர்களை கட்டணம் கட்டியவர்கள், மஸ்ஜித் ஆக்கியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா, அது ஹதீஸில் இருக்குதா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது நமக்கு தெரியும் பொழுது அவங்களுடைய எச்சரிக்கைக்கு மாற்றமாக அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது நடக்குமையானால் அதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்க முடியுமா, அது மார்க்க ஆதாரமாகுமா, அது எத்தனை வருடங்கள் அது நீடித்து இருந்தால் கூட அதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது இருக்குதா என்று நம்ம சிந்தித்து பார்த்தோமையானால் இந்த அடிப்படை விளங்கினவங்களுக்கு இந்த கொஸ்டினை நிற்காது. இந்த அடிப்படை விளங்கினாங்கன்னு வைங்க, ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் மார்க்கும், அவங்களுக்கு பிந்தி வந்ததுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விளங்கி விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு இதுவே போதும். இப்போ நான் சொன்னதே போதும், என்ன போதும், இந்த கட்டடத்துக்கு ரசூல்லா பொறுப்பாளியா, ரசூல்லாவுக்கு தெரியுமா, அவங்க தடை செஞ்சது அந்த காரியமாக அது இருக்கிறதா, அனுமதித்த காரியமாக இருக்குதா, இடிக்கவும்னு சொன்னாங்க, கட்டவும் கூடாதுன்னாங்க, அல்லாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பூசாதீங்கன்னு சொன்னாங்க, தப்பித்தவரை கட்டிட்டா போய் இடிச்சிட்டு வாங்கன்னு வர சொன்னாங்க. இவ்வளவு கடுமையாக அவங்க தடை செய்திருக்கும் பொழுது நமக்கு அது போதும், அல்லாவும் ரசூலும் எதை நமக்கு தடுத்து விட்டு போனார்களோ அதுதான் மார்க்கத்துக்கு ஆதாரமே தவிர அதுக்கு பிறகு எவன் என்ன செஞ்சால் நமக்கு என்ன, இது ஆழமாக பதிச்சுன்னு வைங்க நம்மளை இதெல்லாம் அசைக்காது. இருந்தாலும்
இந்த கட்டடத்தினுடைய வரலாறு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலத்தில் கட்டி இருக்கிறாங்கல்ல, அதனுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதலாவது வரலாறு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கஸ்தலம் எங்கே இருந்தது, எங்கே அடக்க மாட்டாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி பள்ளி மாசலை ஒட்டி வீடுகள் இருந்தன. வீடுனா என்ன, ஒவ்வொரு ரூம் தான். எந்த அளவுக்கு சின்ன ரூம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆயிஷா நாயி படுத்து கிடப்பாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எந்திரிச்சு தொழ முடியாது. குறுக்க ஜனாசா மாதிரி நான் படுத்து கிடப்பேன். தொழுகைக்கு போகும்போது சஜிதா வைக்கிறது, சஜிதா செய்வதற்கு நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். விரல்னால காலில் குத்துவாங்க, நான் விரலை மடக்கிக்கிறவேன், அந்த இடத்துல சஜிதா செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. விசாலமாக இல்லைன்னு விளங்குறது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு அறை என்று சொல்வது என்னென்னா, அதுலேயும் பிள்ளை குட்டிகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம்ல, ஒரு மனைவி நாலஞ்சு பிள்ளையாக இருந்தால் அதுக்கெல்லாம் இது பத்தாமல் இருக்கலாம். ஒரு மனைவி மனைவி ஒதுங்குறதுக்கு மன கணவன் மனைவி ஒதுங்குவதற்குரிய ஒரு இடம் தானே, அதுக்கு இது போதுமானதாக இருக்கணும். அதிகபட்சமாக போனால் ஒரு அஞ்சு கஞ்சி தான் இருக்கணும். நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ஆள் படுத்து கிடக்கும்போது ஒரு ஆளுக்கு தொழுகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொன்னால், அதனுடைய அளவு என்ன தான் இருக்குது, ஒரு அஞ்சு கஞ்சி, பத்துக்கு பத்து கூட இல்லை. ஒரு சின்ன கடை பத்து பத்து ரூம் போடுவீங்களே, நம்ம ரூம் வந்து ரெண்டு வீடாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த ரூம் வந்து இருந்திருக்கிறது. ஒரு பத்துக்கு பத்து கூட அதிகபட்சமாக வச்சுக்கணும், கரெக்டான துல்லியமாக தெரியல. இதிலிருந்து நம்ம அளவை விளங்குறோம். இப்படியான ஒரு அறைகள் வந்து மனைவியருக்காக பள்ளிவாசலை ஒட்டியே தான் என்ன செஞ்சு இருந்தது. அது எப்படி இருந்தது, என்ன மாதிரி டைரக்ஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து கிப்லா வந்து கிழக்க மேற்கு இருக்கிறது, மேற்கிலேருந்து வடக்கு கொஞ்சம் சாஞ்சி, மேற்கு திசையிலிருந்து வடக்கு பக்கமாக 17, 18, 19, 20, 21, 22 degrees தமிழ்நாடு வரும். சில ஊருக்கு 17 degrees வரும், சில ஊருக்கு 18 degrees வரும், சில ஊருக்கு 19 degrees வரும். அதாவது வடக்கு பக்கத்தில் நேர் மேற்கை திரும்பிக்கிட்டு வடக்கு பக்கமாக, நேர் மேற்கை கண்டுபிடிச்சிட்டு வடக்கு பக்கமாக இப்படி லேசாக என்ன செய்யணும், 17 degrees, 18 degrees சாஞ்ச மாதிரி கிபிலா வந்து என்ன செய்யணும், அப்படி போனால் நேராக காபாவுக்கு போயிடலாம். நேர் மேற்கை போனால் காபாவுக்கு போகாது. தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு ஊரில் நீங்கள் நேர் மேற்கை போனாலும் அது உங்களை காபாவில் கொண்டு போய் விடாது. அந்த நேர் மேற்கில் இருந்து காபா எங்கே இருக்கோ அதுக்கு நேராக கூட போட்டு வந்து இழுத்தா அது என்னவாரு, சில ஊருக்கு வந்து 17 degrees, 18 degrees, 22, 23 degrees வரைக்கும் வரும். ஊருக்கு ஊர் வித்தியாசங்கள் வரும். இது காம்பஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஐஃபோன் வச்சுக்கிற ஆளுக்கு அதிலே கூட கண்டுபிடிச்சிடலாம், எங்கே வச்சாலும் காபா கரெக்டாக காட்டிடும், சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டானுவோம். இப்போ நமக்கு வந்து மேற்குன்னு வச்சுக்கிறோம், இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, நம்ம மேற்கு நோக்கி நம்ம தொழுவலை, மேற்கிலிருந்து வடக்கு பக்கமாக கொஞ்சம் சாஞ்சி, நேர் மேற்கிலிருந்து வடக்கு பக்கமாக 17, 18 degrees சாஞ்சி நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். அதான் அப்படி போனால் கரெக்டாக என்ன செய்யும், கிப்லாவில் கொண்டு விட்டுரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவில் கிழக்கு மேற்கா வந்து என்ன செய்யாது, காபா வந்து வராது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா தான் வரும். அவங்களுக்கு மதீனாவில் போனால் என்ன செய்யணும், நீங்கள் கிழக்கு மேற்கா கட்டு கட்டிகிட்டு இருக்க முடியாது. எப்படி தான் பண்ணணே, வடக்கு தெற்கா ரசூல்லாவோட என்ன செய்வாங்க, நீங்கள் மலைஜலம் கழிக்க போகும் பொழுது வந்து கிப்லாவை வந்து முன்னோக்காதீர்கள், பின்னோக்காவும் செய்யாதீர்கள், கிழக்கு மேற்காக இருந்துக்கிறங்கம்பாங்க. கிழக்கு மேற்கா தான் நம்ம இருக்கக்கூடாதுங்கன்னு ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் மலைஜலம் கழிக்க போனீர்களே ஆனால் கிப்லாவின் பக்கம் முகத்தையும் முதுகையும் காட்டாதீங்க, பின்புறத்தையும் காட்டாதீங்க, முன்புறத்தையும் காட்டாதீங்க கிப்லாவின் பக்கம். மாறாக உலாக்கின் ஷர்ரிகு அவ் கரிபு, மாறாக நீங்கள் வந்து கிழக்கு பக்கமாக திரும்பிக் கொள்ளுங்கள் அல்லது மேற்கு பக்கமாக திரும்பிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ கிழக்கு மேற்கு இந்த திசை இருக்குல்ல, இது வந்து கிப்லா கிடையாது, இதுதான் கிப்லா. மதீனாவில் கிப்லா எதுன்னு கேட்டால் வடக்கு பக்கமாக இருக்கும். வடக்கு பக்கம் நோக்கினா என்ன செய்யும், மதீனாவிலேருந்து அந்த மஸ்ஜித் நபவிலேருந்து வடக்கு பக்கமாக போனால் தான் காபா வருமே தவிர கிழக்கு பக்கமாக காபா வராது, மேற்கு பக்கமாக என்ன செய்யாது, வராது. அப்போன்னா இது வடக்குன்னு வச்சுக்கிறீங்களா, வடக்கா இதன் வடக்கு, இது வடக்கா, இது வடக்கா, இது வடக்கு, இப்படி தான் கிப்லா வச்சுக்கிறங்க, இது கிப்லான்னு வச்சுக்கிறங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் கிழக்கு பக்கமாக இருக்குது, இது கிப்லா. கிப்லா இந்த பக்கம் இருக்கும்போது வீடு இந்த ரூம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ரூம்கள்லாம் எந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இந்த பக்கம், இந்த பக்கம் இப்படி கிப்லா இருக்கும்ல, இந்த பக்கத்தில் உள்ள இதுதான் என்னது, ரசூலுல்லாஹ் கொண்டு இருந்த அறைகள். அந்த அறை எப்படி இருக்கும்னு கேட்டால், மஸ்ஜித் நபியுடைய எல்லையெல்லாம் முடிஞ்ச பிறகு சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு அங்கே ஒரு குடிசை மாதிரி போட்டு என்ன செய்வாங்க, தனித்தனி கதவு கதவாக அடைச்சிருப்பாங்க. இதோட ஒட்டி இருக்காது, பக்கத்தில் இருக்குமே தவிர மஸ்ஜித் நபவின்னு ஒரு தடுப்பு முடிஞ்சிடும். தடுப்புன்னு என்ன செவரா, அதுவும் வேலி தான். தடுப்புங்கிறது என்னது, அதுவும் வேலி தான், வேலி அடைக்கப்பட்டது தான். வீடுங்கிறதும் செவருங்கிறது அதுவும் வேலி தான். அந்த மாதிரி வேலி மாதிரி அடைச்சிருக்கும் பொழுது ஒருத்தருக்கும் என்ன செய்வாங்க, வாசல் மாதிரி போட்டிருப்பாங்க. சில பேருக்கு அந்த துணியவே என்ன செய்வாங்க, பாயவே கதவு மாதிரி தொங்க விட்டுக்குருவாங்க. கதவுல பாய் தான் தொங்க விடுவோம், அதான் எங்களுக்கு கதவு என்றெல்லாம் ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. அப்போ இந்த கிப்லாவின் பக்கத்தில் இல்லாமல் கிழக்கு பக்கமாக
அவங்களுடைய வீடுகள்லாம் இருந்துச்சு, ஒவ்வொரு மனைவியுடைய அறையும் இருந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடனே எங்கே வச்சு இறந்தாங்கன்னு கேட்டால் ஆயிஷா நாகி வீட்டில் தான் இறந்தாங்க. அப்போ இறந்தவொன்னே என்ன செஞ்சாங்கன்னா பெரிய சண்டை சச்சரவுலாம் வந்து கடைசி என்னவாச்சுன்னா ஆயிஷா நாகி வீட்டிலான இறந்தாங்க, இறந்த இடத்துல அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் செய்யப்பட்டது எங்கே, இது பள்ளிவாசை, இதுக்காக வேண்டி தர்காவை அது உண்டாக்குனது கிடையாது, அவங்களுடைய சொந்த இடத்தில் அடக்கப்படுறாங்க. ஆயிஷா நாயுடைய இடம்னா சொந்த இடம் தானே, ஆயிஷா நாயிக்கே உரிய ஒரு இடம், அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க ரசூல் சல்லாசத்தை அடக்கம் பண்ணுறாங்க, அந்த ரூமில் அடைக்கிறாங்க. அடக்கும்போது இந்த பக்கம் பள்ளிவாசம் இருக்குது, அந்த பக்கம் வந்து கிழக்கு பக்கமாக என்ன இருக்கும், இதுதான் இது வந்து வடக்கு பக்கம் கிபிலான்னு சொன்னீங்கன்னா கிழக்கு பக்கமாக என்ன இருக்கும், ரசூல்லாவுடைய அடக்கஸ்தலம் இருக்கும். அதுக்கும் பள்ளிக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது, ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் அது தனியாக அடக்கஸ்தலம் இருக்கும், அதுக்கும் பள்ளிவாசலும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது பள்ளிவாசலோட சேர்க்கப்படவே இல்லை. எப்போலாம் சேர்க்கப்படலை, அது நிறைய ஆதாரங்களை சொல்லலாம் சேர்க்கப்படலைங்கிறதுக்கு, இது சஹாபாக்கள் காலத்தில் சேர்க்கப்படலைன்னு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குத்தப்படுறாங்க, தொழுது கொண்டு இருக்கும் பொழுது கத்தியால் ஒருத்தன் குத்தி தான் கொள்கிறான், இப்போ சுபு தொழில் நிற்கும் பொழுது அப்படி கொல்லப்பட்ட உடனே அவங்க இறந்து போகலை, அந்த வேதனையெல்லாம் இருந்து ஒரு ரெண்டு நாள் மெனக்கெட்டு சிரமப்பட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போகிறாங்க. அப்போ அந்த குத்தனவன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வசியத்து பண்ணுறாங்க, என்ன செய்யணும், நீங்கள் போய் ஆயிஷா நாயிட்ட போய் இந்த மாதிரி உமர் வந்து உங்களை வந்து இந்த ரசூல்லாவுடைய இடம் அந்த அடக்கம் செஞ்சு பக்கத்தில் அடக்குவதற்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாரு, அனுமதி தெரியலான்னு கேளுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஆசை என்னென்னு கேட்டால் ரசூல்லாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படணும், இந்த மூத்தா போயிடும் அந்தளவுக்கு காயம் அதிகமாக இருக்குது, நவீன மருத்துவம்லாம் அந்த காலத்தில் இல்லையில, அந்த போக்கை வச்சு அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, நம்ம வர இந்த காயத்துக்கு பிறகு நம்ம பிழைக்க முடியாதுன்ட்டு கேட்டவொன்னு அவங்க என்ன செய்கிறாங்க தாராளமாக அடைக்கிறங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மௌன்ட்ட சொல்கிறாங்க, நான் வந்து கலீபாவாக இருக்கிறேன், அமீருல் முமினின் ஜனாதிபதியாக இருக்கிறேன், அதனால கூட அவங்க சரின்னு சொல்லிடலாம், நான் மூத்தா போன பிறகு ஒரு கதை மாதிரி போய் கேளுங்க, நான் மூத்தா போன பிறகு எனக்கு அதிகாரம் இருக்காதுல்ல, என் பாடியை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி உங்களை உமரை வந்து உங்கள்கிட்ட அடக்குவதற்கு அனுமதி கேட்க சொன்னார், நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா என்று கேளுங்க, அனுமதிச்சாங்கன்னு சொன்னால் அங்கே என்ன அடக்கம் பண்ணுங்க, இல்லாட்டி ஜன்னத்துல் பக்கி பொது கபிரஸ்தானில் கொண்டு அடக்கம் பண்ணிடுங்க, அது ஒரு பிரச்சனை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அடக்கம் இறந்த பிறகு போய் கேட்குறாங்க, அவங்க அனுமதி கொடுக்குறாங்க, ரசூல்லாவுக்கு பக்கத்தில் அவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்காங்க அடக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து அரசாங்கத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் பள்ளிவாசலுக்குள்ளே அந்த இடம் சேர்க்கப்பட்டிருந்தால் ஆயிஷா நாய்கிட்ட போய் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை, அடக்கின பிறகும் அது ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது, நல்லா வழங்கணும், பள்ளியில் சேர்க்கப்பட்டால் தனியார் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது, ஆயிஷா நாய்கிட்ட இது கேட்கணும், அரசாங்கத்தில் வந்துடும், பள்ளிவாசலுக்குள்ளே சேர்க்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அதனுடைய நிர்வாகம் யார் கையில் இருக்கும், உமர் தான் ஜனாதிபதி அவர் கையில் தான் இருக்கும், அவர் கையில் இருக்கும்போது ஆயிஷா நாய்கிட்ட போய் அங்கே அடக்கம் செய்கிறது பர்மிஷன் கேட்டுப்பாங்களா, அப்போ உமரில் இல்லாத காலத்திலும் என்ன செய்யப்படலை, அந்த அடக்கஸ்தலம் பள்ளிவாசலுக்கு அப்பா சம்பந்தம் இல்லாத ஒன்றாக ஒட்டி இருந்ததை தவிர அது தனி இது தனியாகத்தான் இருந்தது, பள்ளி என்ற கணக்கில் அது என்ன செய்யலை வரவே இல்லை, இது அவங்க காலத்தில் இருந்தது. அதே மாதிரி வந்து உமர் உஸ்மான் அலி இல்லாத காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசலில் கொஞ்சம் இடம் நெருக்கடி வந்ததுனால விஸ்தீர்ணப்படுத்தினாங்க, அவங்க விஸ்தீர்ணப்படுத்தினதெல்லாம் வடக்கு தெற்குல தான் விஸ்தீர்ணப்படுத்தினார்களே தவிர கிழக்கு பக்கம் எதுவுமே செய்ய கிடையாது, அதாவது அந்த கபரை வந்து இதில் உள்ள நுழைக்கிற மாதிரி எந்த வேலையும் யார் செய்யலை. உஸ்மான் காலத்தில் ஒரு மாளிகை பண்ணப்பட்டது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த பள்ளிவாசல் அதே மாதிரி அபூபக்கர் காலத்தில் இருந்தது, அதே மாதிரி உமர் அலி இல்லாத காலத்திலும் இருந்தது, அதில் எந்த விதமான சேஞ்சும் பண்ணப்படலை. இட நெருக்கடி வந்த காரணத்தினால மக்கள் அதிகமாக பெருகி போயிட்டாங்க, இருக்கிற இடம் தொழுவதற்கு பத்தலைன்றவுடனே கொஞ்சம் பெருசாக்குவோமேண்டு ஆக்கும் பொழுது இதனுக்கு இவ்வளோ வடக்கத்துக்கு தானே இப்படி தான் அதிகமாகிக்கிட்டாங்க, இப்படி விஸ்தீர்ணப்படுத்தினாங்களே தவிர இப்படி படுத்தினா தான் அது உள்ளே வரும், கிழக்கு பக்கம் போய் விஸ்தீர்ணப்படுத்தினா தான் அந்த பக்கம் சேரும், அவங்க வடக்கு தெற்காக அது தனியாகவே இருக்கட்டும் என்ற வகையில் நினைஞ்சாங்க. அவங்க காலத்தில் இது பண்ணவே இல்லை. இது எப்போ பண்ணதுன்னு கேட்டால் ஹிஜ்ரி 88வது ஆண்டு, ஹிஜ்ரி 88வது ஆண்டில் வலீத் பின் அப்துல் மலிக்ங்கிறவர் இருக்கார் ஆட்சியாளராக, அவர் தான் கலீபாவாக இருக்கிறார். அப்போ பல சண்டைகள் உத்தங்கள்லாம் நடந்து பல பேர் கொல்லப்பட்டு மாறி மாறி பல ஆட்சிகள்லாம் வந்துகிட்டு இருந்து 72 கூட்டம்ங்கிற தலைப்பில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு கலீபா எப்படி இப்படி வந்தாங்க அந்த வரலாறுலாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலீத் பின் அப்துல் மலிக்ங்கிற ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த பள்ளிவாசலில் கொஞ்சம் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செய்யணும், ஒரே குடிசை இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த காலத்தில் என்னென்னலாம் நவீனமாக இருக்கிறதோ
அந்த மாதிரி நல்ல மரங்களை போட்டு நல்ல கல்லுனால கட்டி ஸ்ட்ராங்குபடுத்தி அலங்காரம் பண்ணி அந்த தங்கத்தினாலேயே என்ன செய்கிறது, சில இடங்களில் தங்கம் முலாமுலாம் பூசி இந்த மாதிரிலாம் பள்ளிவாசலை டெவலப் பண்ணணுங்கும் போது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த அதையும் பள்ளிக்குள்ள ஒரு பகுதியாக இணைக்கிறார். எதுக்குள்ள அந்த கிழக்கு பக்கத்தில் உள்ள அந்த ரூமையும் அதை அடக்கு ரசூலில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரூமை என்ன செய்கிறாரு, பள்ளிக்குள்ளே இணைச்சி அதுக்கு பின்னாடியும் போகுது பள்ளி. அப்போ பள்ளிக்கு நடுவில் ஓடியாந்தது அது, பள்ளிவாசலுக்கு அந்த அதோட ஒட்டி சேர்த்தா கூட கடைசியாக நின்றுங்க அது. இவர் விஸ்தீர்ணப்படுத்துறேன்னு என்ன பண்ணுறாரு, அழகுபடுத்த போகிறேன் இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த அந்த பக்கமும் என்ன செய்கிறாங்க, அந்த அடக்கஸ்தலம் இருக்கு இல்லையா அதையும் பள்ளிக்குள்ளே சேர்த்து அதுக்கு அப்பால உள்ள இடம் இருக்கும்ல அதையும் கொஞ்சம் சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்தா என்னவாயிரும், பள்ளி வாசலில் வந்து ஒரு உள்பகுதிக்குள்ளே அந்த இடம் வந்து வந்துடும். வந்தாலும் அதை ரவுண்டு பண்ணி அது ஒரு பள்ளியாக ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை ஒரு அடைப்பு மட்டும் அடைத்து என்ன செய்கிறாங்கன்னு அப்படி அந்த மாதிரி ஒரு போடியம் வச்ச மாதிரி அடைச்சி விடுறது. அடைச்சி விட்டு இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் பள்ளி அந்த மாதிரி ஒரு டைப்பில் நினைஞ்சிட்டாரு வலீத் இப்னு அப்துல் மலிக். இது செஞ்சார். இது எப்போ நடக்குது, இவருடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 88 தான் இது நடக்கு, இந்த சம்பவம் நடக்கிறது. 88 வரைக்கும் அந்த இடம் வந்து அடக்கஸ்தலம் அடக்கஸ்தலமாகத்தான் இருந்ததை தவிர அது மஸ்ஜித் நபவியில் ஒரு பகுதியாக ஆக்கப்படவே இல்லை. இந்த 88 இவர் இந்த வேலையை செய்யும் பொழுது ஒரு சஹாபி கூட மதீனாவில் வந்து உயிரோடு இருக்கவில்லை. மதீனாவில் இருந்த சஹாபாக்கள்லேயே கடைசியாக, மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் என்றும் இருக்கிறது, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் என்றும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது, சஹாபாக்கள்லேயே கடைசியாக இறந்தவர் வந்து ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாபீர் பின் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்க தான் கடைசியாக மூத்தாகக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க வந்து 78 மூத்தாகிடுறாங்க. கடைசி கடைசியாக மூத்தா போன சஹாபி யாரு, அவருக்கு பிறகு சஹாபியே கிடையாது. ஹிஜ்ரி 78 அப்புறம் ஒரு சஹாபியும் உலகத்தில் இல்லை. இது 88 கட்டுறாங்க. இது சஹாபாக்களுக்கு இருக்க அனுமதி இருக்குமா, சஹாபி ஒருத்தருமே இல்லையே. மதீனாவில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் தடுக்காமல் இருந்திருப்பார்களா அப்படின்லாம் இவங்க வந்து விளங்காமல் என்ன செய்கிறாங்க, வாதம் வைக்கிறாங்க. 88 எந்த சஹாபி இருந்தார், ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு 88 ஒருத்தர் வாழ்கிறதா இருந்தால் அப்போ ரசூல்லா காலத்தில் ஒரு 10 பிள்ளையாக இருக்கணும், அப்போ தான் 88 வரைக்கும் வாழ்ந்துருக்க முடியும். அவ்வளோ 100 முடிஞ்சிருது, 68 அதெல்லாம் வாழ்நாளாக இருக்கிறது. லாஜிக்காகவும் இல்லை, நடைமுறை சரித்திர ரீதியாகவும் இந்த 88 இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு சஹாபியும் இல்லை. அப்போ சஹாபாக்கள்லாம் அங்கீகரிச்சாங்களேன்னு ஒரு கொண்டு அங்கீகரித்தாலும் மார்க்கமாகாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சஹாபாக்கள் அங்கீகரித்தாங்கன்னு எப்படி இதை சொல்லுவீங்க, இவர் என்ன ஒரு பெரிய 4 கலீஃபா மாதிரி ஒரு பெரிய ஆட்சியாளரா, வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் வந்து 4 கலீஃபாக்களுடைய ஆட்சியை நம்ம புகழ்ந்து பேசுகிறோமே அந்த கணக்கில் வரக்கூடிய, நீங்களே சொல்கிறாங்களே குலபாய ராசிதின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியவராக இவர். அப்போ அந்த மாதிரியாவில் ஒரு ஒரு மன்னர் என்ன செய்கிறாரு, மன்னர்களுக்கு வந்து அந்த 4 கலீஃபா காலத்துக்கு பிறகு வந்து மன்னர்கள் மன்னராக மாறிட்டாங்க. 4 கலீஃபாக்களுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாம் மற்ற உலகத்தில் எப்படி மன்னர்கள் வந்து ஆடம்பரமாகவும் சிம்மாசனங்கள்லையும் ஒரு சொகுசாகவும் உள்ள ஒரு லக்ஸரியாக ஒரு வாழ்க்கையும் கோட்டை கொத்தளம் என்று வாழ ஆரம்பித்தார்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பித்த மன்னர்களில் ஒருவர் யாரு, வலீத் இப்னு அப்துல் மலிக்ங்கிறவர். அவர் வந்து ஒன்றை செய்தார் என்று அரசாங்கம் இருக்குது, அதிகாரம் இருக்குன்னு நினைத்தா செஞ்சால் மக்கள் சும்மா தான் இருப்பாங்க. அதுலேயும் வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறை, ஜனநாயகம்லாம் கிடையாது, யார் மாயத்துறக்களை தொலைச்சி விடுவான்ருவாங்க அப்படிலாம் செஞ்சும் இருக்கிறாங்க. ஏற்றுக்கட்ட ஆலையெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, மரணதண்டனை கொடுத்து ஓச்சிருக்கிறாங்க அந்த மன்னர்கள் காலத்தில். அப்போ அந்த மாதிரி இருந்த நேரத்தில் ஒரு சகாபாக்களும் உலகத்தில் உயிரோடு வாழாத நேரத்தில் அந்த இடத்தை எதில் சேர்த்தாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே சேர்த்தாங்க. ஆனால் டூமும் கட்டலை, வேறு எந்த அலங்காரமும் பண்ணலை, பள்ளிவாசலுக்குள்ளே சேர்த்தாங்க. அந்த இடம் படம் பத்தலைன்னு சேர்க்கும் பொழுது அதில் கூட என்ன செஞ்சிட முடியாது, நீங்கள் அதை வந்து பள்ளி வாசலில் வந்து டூமு கட்டி தர்கா மாதிரி ஆக்கி இருக்கல ஒரு டைப்பாக, அதை செய்யலை. அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் ஒரு ஒரு தடுப்பு மாதிரி வைத்து அதை உள்பக்கம் சேர்த்துக்கிட்டார். அதுக்கு பிந்திங் இடம் இருக்குது, இந்த பிந்திங் இடம் இருக்கிற மாதிரி இணைத்து கொண்டார. தவிர அதில் மேலெல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது, அந்த இடத்துக்கு மேலெல்லாம் என்ன செய்யலை, சும்மா விட்டுட்டாங்க, கட்டடம் கட்டக்கூடாதுன்னு தடை இருக்கிறதுனால அதையெல்லாம் பேணினார்கள். இப்படியே தான் அது இருந்து கொண்டே இருந்து எல்லாத்தையும் இடிச்சிட்டு தான் கட்டினார் அவர். அந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் 88 வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தினையும் டெமாலிஷ் பண்ணி இடிச்சு விட்டு புதுசாக அவர் கட்டுறேன்னு பேரில் கட்டி அந்த இடத்தையெல்லாம் நினைஞ்சிட்டார், உள்ளக சேர்த்துட்டார். அது மஸ்ஜித் நபவி விஸ்தீர்ணப்படுத்தின ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் பிறகு என்ன நடக்குதுன்னா, பல வருடங்கள் 88 நடக்குதா, 88 அப்படி தான் இருந்துச்சு, 100 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 200 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 300 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 400 அப்படி தான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 500 அப்படி தான் இருந்துச்சு. ஹிஜ்ரி வந்து
678 வருது. அப்ப வந்து ஒரு மன்சூர்ன்ற ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு. எகிப்தை சேர்ந்த மன்சூர் என்பவர் கையில அது வந்து பல நாட்டுக்காரங்க அது மக்காவை ஆளுவாங்க. ஒவ்வொரு சீசன்ல ஒரு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நினைவாங்க, நமக்குள்ள வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு, ஒரு நாளைக்கு இவங்க இருக்கும், ஒரு நாளைக்கு துருக்கி காரம் வச்சிருப்பான், ஒரு நாளைக்கு அவன் இப்படி பல மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அப்ப 678 ஆண்டுல வந்து எகிப்துல இருந்த மன்சூர்ங்கிற ஒரு மன்னர் என்ன செய்யறாரு, ஆட்சி படிக்கும் போது அவர் கண்ட்ரோல்ல மக்கா கைப்பற்றிக்கிறாரு. அவர் கண்ட்ரோல்ல இருக்கும்போது தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப டாம்பிகமாக பண்ணணும், ஒரு லக்ஸரியான ஒரு இதாக பண்ணணுங்கிற மாதிரி இறங்கி அதில் கட்டட வேலைகள்லாம் செய்யும் பொழுது அவர் போட்டது தான் பச்சை டூமு. இந்த பச்சை டூமு போட்டிருக்காங்களே, இந்த பச்சை டூமு வந்து ஹிஜ்ரி 700 வரைக்கும் இல்லை, ரசூல்லா காலத்துலேயும் இல்லை, அவங்க மூத்தானதுலேருந்து 700 வாழ்ந்த மக்கள் வந்து அது ஓப்பனாக தான் இருக்கணும், கட்டடம் கட்டுவதை ரசூல்லா தடுத்தாங்க என்று தான் அவங்க விளங்கி வச்சுருந்தார்கள். யாரும் அதில் வந்து செய்யலை, ஏன் இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தில் இப்படி கிடக்குதுன்னு சொல்லி அதை செய்யலை. அப்போ முன்னோருங்கிறீங்களே, இந்த 700 பிந்தி வந்தவன் 300, 700 முந்தி வந்தவன் 300, ஏன் 300 போன வருஷத்தை உள்ளவனா 300ங்கிறீங்களே, அதுக்கு 300 என்ன செஞ்சான் 700 வருஷமா? இப்போ சஹாபாக்கள் தாபியன்கள் காலத்துலலாம் இந்த கற்பனையே வரல. அப்போ தாபியன்கள்லாம் நினச்சிருக்கலாம்ல, என்னங்க கட்டி வச்சிருக்கிறீங்க, ஓண்டு கிடக்குது, வெறும் வெட்ட வழியாக போட்டு வச்சிருக்கிறீங்க, மேலே ஒரு மலைகளை உழுவாமல் வெயில் உழுவாமல் ஒரு டூம் போட வேணாமா இவன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம்ல யாராவது? யாரும் கேட்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. அவங்களுக்கு பள்ளி மாதம் மட்டும்தான் நினைப்பு இருக்குமே தவிர அதில் உள்ள மண்ணள்ளிட்டு போகிறது அந்த மாதிரியான சிந்தனைலாம் வரவே இல்லை. இவருடைய காலத்தில் மன்சூருங்கிறவனோட காலத்தில் ஹிஜ்ரி 678 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்த வந்து இப்போ இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் மாற்றங்கள் செஞ்சாலும் அதை ஒன்றும் ஜெயம் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போவும் சொல்கிறோம், மார்க்கர் சட்டப்படி ரசூல்லாவுடைய அடக்கஸ்தலமாக இருந்தாலும் அவங்க அடக்கஸ்தலத்திலேயே அவங்களுடைய கட்டளை மீறப்படுகிறது, அதை அப்புறப்படுத்துவது தான் ஆட்சியாளருக்கு கடமை. எவனுக்கு மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, உலகத்துக்கு பயப்படக்கூடாது, மேலே உள்ள கட்டி ஓப்பனாக தான் செய்யணும். அதுக்கு மேலே கட்டுவதையும் தடுத்துட்டார்கள். கப்புறமேல நீங்கள் கட்டாமல் நீங்கள் வச்சுருந்தாலும் மேலே கட்டக்கூடாதுன்னு தடுத்துருக்காங்களா இல்லையா? மேலே கட்டியிருக்கிறாங்களே, அந்த பச்சடூமும் இடிக்கிறது தான் மார்க்க கடமை. ஏன் ரசூல்லாவோட உத்தரவு அப்படி தான். நம்ம இந்த 700 முந்தைய எவனோ செஞ்சதை வந்து மார்க்கமாக பார்க்குறாங்க இவங்க, ரசூல்லாவோட அப்படி பயப்படுறாங்க. இவனா என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு ரசூல்லாவுடைய கபர் மேலே அது நம்ம ரசூல்லாவை தனக்கு கட்டி வச்சுட்டு போன மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உண்டாக்கி என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு பயம் காட்டுறாங்க. அதை அவங்களும் பயந்து பண்ணிக்கிறாங்க, சவுதி அரசாங்கமும் மட்டும் அது போய் எடுத்தோம்னா உலகமெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பாங்க, எடுத்துட்டு போகிறாங்களே. நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டியதானே, அதனால் இது வந்து இந்த டூமு மாதிரி போட்டதுக்கு வந்து மார்க் அங்கீகாரம் கிடையாது, அது போட்டிருக்க கூடாது, அதில் எந்த கட்டணமும் இல்லை, அது மண்ணால் உயர்த்தப்பட்ட நிலையில் தான் இருந்து வந்தது. அந்த கபரின் மீதும் ஒரு கட்டணம்லாம் இருக்கவில்லை. எல்லாம் இந்த 678 நடந்த கூத்து தானே தவிர, 678 ஆண்டுகளாக நல்ல முஸ்லீம்கள், நம்மளை விட நல்ல முஸ்லீம் தான் கண்டிப்பாக, 678 பிந்தி வந்த முஸ்லீம்களை விட 678 முந்தி வந்த முஸ்லீம்கள் நல்லவங்களை தான் நடந்திருப்பாங்க, ஒப்பீட்டு அளவில் நம்மளோட சிறப்பாக தான் நடந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்த ஒரு நன்மக்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது வந்து செய்யப்படவில்லை. அதனால் இதை கொண்டாந்துக்கிட்டு ஆதாரமாக காட்டலாமா, இடிங்க கட்டாதீங்க, மேலே கட்டாதீங்க, கீழே கட்டாதீங்க, பூசாதீங்கன்ற அந்த அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளைக்கு எதிராக இந்த எவனோ ஒரு மன்சூருங்கிறவன் செஞ்சது வந்து மார்க்கமாயிருமா? எவனோ ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களை கேள்வி கேட்கணும், அச்சுறுத்தல் பண்ணி தொலைச்சி விடுவோன்னு சொல்லி மிரட்டி அதனால் எவனும் வாய் துறக்க முடியாமல் போய் அதனால் அது ஒன்று கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது மார்க்கமா? அது அப்படி இருந்து விட்டதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி நம்மளை விட்டுட்டோம் என்றால் அது மார்க்கமாயிருமா? அதுக்கு பிந்தி தான் என்ன பண்ணாங்க, அதில் அதில் போட்டுட்டு ஒன்று நடக்கணும்னு எழுதவனா ஆரம்பித்தாங்க. அந்த டூமில் என்ன பண்ணாங்க, ஷிர்கான விஷயத்தையெல்லாம் புருதாகிருதான் என்னமோ போட்டு ரசூலுல்லாஹ் அல்லாண்டு ஆக்குற மாதிரி வசனங்கள்லாம் அந்த துருக்கிக்காரங்க பண்ண வேலை, அதுக்கு பிறகு அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். சவுதி ஆட்சியாளர்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி கட்டப்பட்டு அந்த ஒன்றை மட்டும் தான் விட்டுருக்காங்க தவிர எல்லா கபரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன உலகத்துக்கு பயப்படுறாங்க, அதனால நம்ம என்ன வழங்கினேன், இதெல்லாம் ஆதாரம் கிடையாது. இதுவும் அது மாதிரி அவர் ஆட்சியாளர்கள் செய்வார்களே ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு ரசூல்லா காலத்தில் இருந்த மாதிரி, ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிந்தின காலத்தில் 4 ஹலீஃபாக்கள் காலத்தில் இருந்த மாதிரி அதை வைப்பார்களே ஆனால் அதுதான் வரவேற்கத்தக்கதே தவிர இது வரவேற்கத்தக்கதும் அல்ல, இது மார்க்க ஆதாரம் இல்லை என்பதை நிச்சயமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு செய்தியை ஒரு கணக்குக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. இந்த டூமை வச்சுக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது, ஆதாரம் காட்ட இயலாதுங்கிற விளங்கி கொள்ளணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ இந்த ஜியாரத்து விஷயமா வர்றோம். அப்போ இந்த கபர் கட்டக்கூடாதுங்கிறத நம்ம விளங்கி கொண்டோம். கட்டி இருந்தாலும் இதெல்லாம் மார்க்கத்தில் என்னவாகாது, ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு கட்டி இருந்தாலும் இதுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இதனால் மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டமும் மாறாது.
ரசூலுல்லாஹ் காலத்தில் தீன் முழுமையாகி விட்டது, அவங்க வாழும்போது இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் நல்லா சொல்லிட்டான். அவங்க மௌத்துக்கு பிறகு வந்ததெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு எந்த வகையிலையும் அது பொருத்தமற்றது, வகையினால் வந்தது இல்லை என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இறந்துட்டாங்க இல்லையா, இறந்தவர்களுக்காக வேண்டி நம்ம கபர் ஜியாரத்து பண்ணுறோம், அவங்கள பார்த்தோன்னே செலான் சொல்கிறோம். இது மார்க்கத்தில் என்ன பண்ணுறது நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன? சலாம் சொல்லலாம் என்று சொன்னாலேயே அதுக்குள்ளே என்ன அடங்கி இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு சலமாத்து சொல்லலாம்னு சொன்னாலேயே அதுக்குள்ளே என்ன அர்த்தம் அடங்கி இருக்கிறது என்பதை இவர்கள் விளங்கினாலேயே போதுமானது. என்ன விளங்கணும்? இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம சலவாத்து சலாமும் சொல்கிறோம், மற்றவங்களுக்கு சலாம் மட்டும் சொல்கிறோம். ரசூல் சல்லாத்து என்ன செய்கிறோம்னா, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின்ற அவங்களுக்காக சலவாத்துங்கிற வகையில் ஒரு தனி பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம், அவங்களுக்கு சலாமும் சொல்லி கொடுக்குறோம். மற்ற கபராளிகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சலாம் மட்டும் சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அவர்களுக்கு பொருண்ட சொல்லிக்கிறோம். இந்த சலாமுல உள்ள அர்த்தம் என்ன, சலாம் சொல்கிறதுலேருந்து என்ன என்ன விளங்குதுன்னு கேட்டால், அஸ்ஸலாத்துக்குரிய வாசகத்தை பாருங்கள். ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்னென்ன மாதிரி வாசகத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கபருக்கு போகும் பொழுது சொல்வதற்கு அவங்க பயன்படுத்தின வாசகங்களை பாருங்கள். ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தாரக்கோமின் முமினீன், மூமீன்களின் சமுதாயமே, இறை நம்பிக்கையாளர்களுடைய சமுதாயமே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இறந்தவர்கள் நோக்கி சொல்றது, ஓ இன்னா இன்ஷா அல்லாஹுபிக்கும் லலாஹிக்கும், அல்லாஹு நாடினால் நாங்களும் உங்களோடு வந்து சேரக்கூடியவர்கள், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோட வந்து சேர்ந்து. சின்ன துவா, இந்த கபர் ஜியாரத்துக்குள்ள துவாவுலைய சின்ன துவா என்னன்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்கும் தாரக்கோமின் முமினீன், ஓ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கும். ஓ இன்னா இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கிறேங்க, பிக்கும் லாஹிக்கும்னு சேர்த்துக்கிறேங்க, அவ்வளவுதான். வணங்கா இன்ஷா அல்லாஹ் நாடினால் உங்களோட நாங்களும் சேரக்கூடியவர்கள், இதை சொல்லி தந்திருக்கிறாங்க. கபருக்கு போனால் இதை சொல்லணும். இது வந்து முஸ்லீமில் 367. அதே முஸ்லீமில் 1618 ஒரு துவா சொல்கிறாங்க, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்கும் தாரக்கோமின் முமினீன், மூமின்கள் சமுதாயமே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, வாத்தாக்கும் மாத்து அதுவும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது உங்களுக்கு வந்துவிட்டது. மூத்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு நேரம் வந்துவிட்டது, போய் சேர்ந்துட்டீங்க. கதம் அஜலூன், நாங்கள் நாளைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு நாளைக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டு வந்து சேர்ந்துட்டீங்க. ஓ இன்னா இன்ஷா அல்லாஹுபிக்கும் லாஹிக்கும், அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களோட வந்து சேரக்கூடியவர்கள் தான். அல்லாஹு மஃபிர் லி அஹ்லி பக்கீல் கர்கத், பக்கீவுல் கர்கதுங்கிறது அந்த கபிரஸ்தானுக்கு பேர். பக்கீவுல் கர்கத்னா பக்கி பக்கி ஜன்னத்துல் பக்கிங்கிறாங்கல்ல, அந்த கபிரஸ்தானுக்கு மதீனாவில் இருந்த முஸ்லீம்கள் அடக்கம் செய்யக்கூடிய மையவாடிக்கு பேர் என்னது, பக்கீவுல் கர்கத். இந்த பக்கீவுல் கர்கத்தில் அடங்கியிருக்கிறவர்களை இறைவா நீ மன்னிப்பாயாக. இது உங்க ஊர் கபிரஸ்தான் மாதிரி சேர்த்துக்க வேண்டியதுதான், வழங்குதா? அல்லாஹு மகபிர் லி அஹ்லி பக்கீல் கர்கத், பக்கீவுல் கர்கத்தில் அடங்கி இருக்கிறவர்களை இறைவா நீ மன்னிப்பாயாக, அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லிவிட்டு இறைவா இவங்களை நீ மன்னித்து விடு, இப்படி சொல்லுங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்றெல்லாம் இருக்கிறது. இது 1618 இருக்கிறது. 1620 எல்லாம் முஸ்லீம் தான். 1620 இருக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் அவுல் முஸ்லிமீன், மூமீன்கள் முஸ்லீம்களுடைய சமுதாயமே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, ஓ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து நாங்கள் மன்னிப்பை வேண்டுகிறோம், எங்களுக்கும் அல்லாட்ட மன்னிப்பை வேண்டுகிறோம், உங்களுக்காகவும் வேண்டுகிறோம், இப்படி சொல்லுங்கள். 1620 திருமதியில் 973 அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபராளிகளே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, யஃபிருல்லாஹு லனா வலக்கும், எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, அன்தும் சலஃபுனா நீங்கள் முன்னாடி போய்விட்டீர்கள், ஒன் அஹ்னு பில் அசர், நாங்கள் இந்த பின்னாடி வந்துக்கிட்டு உங்களை அடிச்சு ஓட்டில் இதோ வந்து கொண்டே இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் முந்திட்டீங்க, நாங்கள் கொஞ்சம் பிந்தி தான் வந்துக்கிட்டே இருக்கிறோம் என்று. இதுக்கு அர்த்தம் 973 திருமதியில். அதே மாதிரி வந்து நசையில் என்ன வருதுன்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத்தியாரி மினல் மூமினீன் அவுல் முஸ்லிமீன், மூமின் முஸ்லீம்கள் சமுதாயமே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், ஓ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கும், நாங்கள் உங்களோட பெரும்பாலான வாசங்கள் ஒத்து வரோம், கூடுதலாக உள்ளது மட்டும் சொல்லிக்கிறேன் வரும், அன்தும் லனா ஃபரத்துன், நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே சென்று காத்திருக்கிறீர்கள், ஒன் அகநூலுக்கும் தபவுன்,
நாங்கள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அசலுள்ளாக அல் ஆஃபியத்தலனா வழக்கும் அல்லாவிடத்தில் உங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ ஜியாரத்து நம்ம போகும் பொழுது இறந்து போனவர்களுக்கு நாம் ஒரு உதவி செய்கிற மாதிரி இதில் வாசகம் இருக்குதா, அவங்கள்ட்ட உதவி கேட்குற மாதிரி இருக்குதா, இதில் ஏதாவது இந்த நம்ம சொல்லித்தந்ததில் இருந்து நீ போயிட்ட, உனக்கு ஒரு தஸ்பீஹ் கூட செய்ய முடியாது, உனக்கு ஒரு திக்ர் கூட உனக்கு செய்ய முடியாது, உன்னுடைய அமலை நீ அதிகரிச்சிக்கிற முடியாது, உனக்கு நீனே பாவ மன்னிப்பு கேட்கவும் உனக்கு முடியாது, ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறப்பா உனக்காண்டி நான் கேட்குறேன், உனக்கும் எனக்கும் எல்லாம் மன்னிப்பானாக, உன்னை என்ன எல்லாம் மன்னிப்பானாக, உனக்கும் எனக்கு எல்லாட்டை நான் மன்னிப்பு கேட்குறேன் என்று இப்படி தான் நாங்கள் சலாம் சொல்லிவிட்டு சலாம் சொல்வது சொல்கிறோம். அவங்களுக்கு கேட்கும்ங்கிறக்காக சொல்லலை, கேட்காத இடத்துலையும் கூப்பிட்டு சொல்லலாம்னு நிறைய காட்டிட்டோம். உமர் அலி இல்லாமல் என்ன பண்ணாங்க, இந்த ஹஜருல் அஸ்வதை போய் பார்த்தாங்க. ஹஜருல் அஸ்வதை அது ரொம்ப அற்புதமான தத்துவம் அதில் அடங்கியிருக்கு. ஹஜருல் அஸ்வத் கல்லை ரசூலா முத்தமிட்டாங்கல்ல, அது மாதிரி அவங்க முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு சொல்கிறாங்க, இன்னில ஆலம் அன்னக்க ஹஜருன், நீ ஒரு கல்லுன்னு எனக்கு தெரியும், உனக்கு கேட்காதுன்னு சொல்லிக்கிட்டே கூப்பிடுறாங்க பாருங்க. அதாவது இது ஒரு கல்லுன்னு பேசணும், அவர் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் இது ஒரு கல், இதுக்கு ஒரு சக்தி இல்லை, இன்னக்கலா தன்போ விழா தளுர், நீ ஒரு நன்மையும் செய்ய மாட்டே, உனக்கு ஒரு கேடும் செய்ய முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிடுறதை பார்த்ததுனால நான் பண்ணுறேனே தவிர நீ ஒரு கல் தாங்கிறாங்க. கல் தான் அதுக்கு பேசுகிறாங்களே, கேட்கும்னு சொல்லி பேசியிருப்பாங்களா, கேட்காதுன்னு அதிலே அடங்கியிருக்குது. என்ன அடங்கியிருக்கு, நீ ஒரு கல், நீ ஒரு சாதாரண கல், மனுஷன் பேசுறதா உனக்கு வழங்காது, அதுன்னு அர்த்தம். உனக்கு கேட்காத இடத்துலையும் கூப்பிடுறாங்கன்னா கல்லுக்கு சொல்லலை, நம்ம மாதிரி கல் இருக்காங்க இல்லை, கபூர் கல், அவங்களுக்கு சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க, இந்த கல் மாதிரி இருக்க சிந்திக்காமல் இருக்கிறாங்க இல்லை, இது ஒரு கல்லுங்கிற மெசேஜை வந்து புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அதை பார்த்து பேசுகிற மாதிரி அந்த டயலாக் இருக்கே தவிர கருத்து மக்களுக்கு தான், இது ஒரு கல்லுங்க, இது ஒரு சக்தியும் தராதுங்கன்னு இப்படி மக்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நீ ஒரு கல், உனக்கு ஒரு ஆற்றலும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆற்றல் கிடையாதுன்னு பேசும்போதே விளங்காதுன்னு தெரியுதுல, விளங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன சார் கூப்பிட்றாரு, நீ தான் ஒரு கல்லுண்டு. இந்த ஸ்டைலில் தான் நம்ம என்ன செய்கிறோம், சலான் சொல்கிறோம், அதை நீ என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி அவங்க சொன்னாங்க என்பதற்கு வந்து நிறைய ஹதீஸுகள் ஆதாரம் இருக்கு, கல்லுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இதை வந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையில் கபருக்கு போய் சலான் சொல்கிறோம். அப்போ இந்த சலாமுடைய மீனிங் என்ன, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகங்கிற துவாவா, அவங்கள்ட்ட ஏதாவது கேட்குறதா, அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு என்ன அர்த்தம், அஸ்ஸலாமு அலைக்கும்டாலேயே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, இதில் நாம் அவருக்கு துவா செய்கிறோமா, அவர் நமக்கு துவா செய்கிற மாதிரி அர்த்தம் வருதா, அவர் இட்ட நம்ம ஏதாவது உதவி சின்ன ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி இது அமைந்திருக்கிறதா, நாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறோமா. கபருக்கு போவது வந்து ஹெல்ப் பண்ணுவதற்கா ஹெல்ப் பெறுவதற்கா, இதில் உள்ள ரசூல்லா கற்றுத்தந்த எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணத்தான் போகிறோம். நம்ம கபராளிகள் வந்து அமல் முடிந்து விட்டது, இனிமேல் அவங்களுடைய நன்மையை சேர்த்துக்கிற முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம எதாவது செஞ்சு வச்சா கொஞ்சம் ஏதாவது ஒரு 10 மார்க் கூட கிடைக்கிட்டு போடுமே, அவங்க 90 மார்க் அவங்க அமலில் கிடைச்சின்னு சொன்னால் நம்ம மூலமாக ஒரு 10 மார்க் அதிகமாக கிடைக்கும், இதுக்குத்தான் போய் நம்ம பண்ணுறோமா, நம்ம மார்க் அதிகரிக்கிறோமா, நம்ம கிட்ட துவாவினால் நமக்கு ஒரு மார்க் வேண்டாம் அதிகரிக்கும், அவர்கள்லேருந்து நமக்கு அதிகரிக்கிற மாதிரி இந்த வாசகம் ஏதாவது இருக்குதா. அப்போ இந்த அந்த சலாம் சொல்கிற அந்த வாசகத்திலே விளங்குற என்னென்னு கேட்டால், இறந்து போய்விட்டார்கள்ங்கிறது தெல்ல தெளிவாக அடித்து சொல்கிறது தான் அந்த ஜியாரத்தை, நீ இறந்துட்ட, உனக்கு நீ அமல் செய்ய முடியாது, உனக்கு ஏதாவது வேண்டாம் யுசுரோடு இருந்தால் செய்ய முடியும், நீ மகானாயிரி பெரியாராரி யாராக வேண்டாம் இருந்துட்டு போ, நீ முன்னாடி போயிட்டா உனக்கு ஒன்றும் பண்ண இயலாது, பின்னாடி இருக்கிறவங்க தான் பண்ண இயலும், இப்போ நாங்கள் உசுரோடு இருக்கிறதுனால எங்களுக்கு தான் துவா செய்ய இயலுமே தவிர நீ உனக்கு துவா செஞ்சுக்கிற முடியாது, இவ்வளோ அர்த்தம் அடங்க போய் தானே, உங்களை மன்னிக்கிட்டேன், எங்களை மன்னிக்கிட்டேன், நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் பிந்தி வந்துக்கிட்டு இருக்கிறோம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எங்களுக்கு சேர்த்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், இவ்வளவும் எதை காட்டுகிறது, ஒரு துவாவுலையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபராளிகள்ட்டேருந்து நம்ம ஏதாவது கேட்குற மாதிரி சொல்லி தந்துருக்காங்களா, கபராளிகளே கொஞ்சம் பார்த்து ஏதாவது கருணை பண்ணுங்களேன், கபராளிகளே அல்லாட்ட எங்களுக்காக ஒரு துவா பண்ணுங்களேன், கபராளிகளே நீங்கள் அல்லாட்ட கேட்டு இப்படி ஏதாவது ஒன்று ஒரு துவாவுலையாவது கபரை போய் பார்த்து ஓதுவதற்கு கற்றுத்தந்த எந்த ஒரு துவாவுலையாவது நம்ம கபரில் அடங்கி இருக்கிறவர்களை பார்த்து பேசி நமக்கு ஏதாவது கேட்குற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்குதா, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன, இதானே யார் நோக்கமே என்ன, ஜியாரத்துக்கு அர்த்தம் வழங்காமல் இருக்கிறார்கள், இறந்து போன மக்களுக்கு உதவ நம்ம தான் உதவி செய்ய போகிறோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ ரசூல்லாவுக்கு நீங்கள் செலவாத்து சொல்கிறீங்க, அதில் என்ன அர்த்தம் அடங்கியிருக்கு, ரசூல்லாவுக்கு நம்ம நன்றி கடன்பட்டுருக்குறோம், அவங்க வந்து இன்றைக்கி இந்த மார்க்கத்தை நமக்கு இவ்வளோ தியாகம் பண்ணி சொல்லித்தரலன்னா
நாம் முஸ்லீம்களாக இருந்திருக்க முடியாது. அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க வழியாக நமக்கு எல்லாம் அறிஞ்சிருக்க அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறான். அவர்கள் வழியாக இந்த மார்க்கம் கிடைச்சதுனால் அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம அதிகமாக மனிதர்கள்லேயே நம்ம அதிக நன்றி கடன் அவர்களுக்கு தான். இந்த நன்றி கடனை எப்படி ரசூலுல்லாஹ் நிறைவேற்ற சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க. அதான் நன்றி கடன். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால நம்ம ரசூலுல்லாஹிக்கு தான் ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இந்த நோன்பு அவங்க தான் கற்றுந்தாங்க. ஒழுங்கான ஒரு கல் மண்ணை வணங்காமல் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இறைவனை வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நன்மையாக நமக்கு. மற்றவங்களுடைய நம்பிக்கை வணக்க வழிபாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பல ஆயிரம் மடங்கு சிறந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். யாரும் அதை மறுக்கவே முடியாது. அந்த ஒரு நிலைக்கு நம்ம வருவதற்கு அவங்க காரணமாக இருந்தாங்க என்பதற்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஒரு நன்றி கடன் செய்யணும். அது என்ன நன்றி கடன், எனக்கு நீங்கள் செலவாத்து சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. செலவாத்துக்கு என்ன அர்த்தம், நேற்று சொன்னமா இல்லையா, செலவாத்துக்கு என்ன அர்த்தம், அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், நீ முகமதுக்கு நீ அருள் புரிவா. நம்ம கேட்குறோம், நம்ம யார், ரசூல்லா யாரு, இல்லை ரசூல்லாவோட கம்பேர் பண்ணால் நம்மளாம் யாருன்ன, அவங்க தரஜாவுக்கு வந்து நம்ம துவா செஞ்சு ஏற்றி விட முடியுமா? அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற தரஜாவில் இருக்கும் பொழுது நம்மள்கிட்ட ரசூல்லா என்ன கேட்குறாங்க, செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. செலவாத்துக்கு அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லு, செலவாத்தும் சொல்லாத, நம்மளை துவா செய்ய சொன்னாங்கன்னு சொல்லு. செலவாத்துக்கு துவா தான் அர்த்தம், அதில் துவா தான் இருக்குது. நீங்கள் தொழுகையில் ஓதுகிற துவா செலவாத்தாக இருக்கட்டும், வேறு வேறு நேரத்தில் நீங்களாக உண்டாக்கி கொண்ட செலவாத்துகளாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். இப்போ செலவாத்துக்கிற பேரில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரிவாயாக. வாலா ஆலி முகமதின், முகமது சல்லா அலி சொல்லமுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக. கமா சல்லைத்து அலா இப்ராஹிமே, இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல. ஓ அலா ஆலி இப்ராஹிமே, இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது சல்லா சலத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நீ அருள் புரிவாயாக. நம்ம என்ன கேட்குறோம், செலவாத்து சொல்ல சொல்லிட்டாங்க, செலவாத்துன்னு இதுதான் கற்று தந்தாங்க, தொழுகையில் இதை தான் ஆக்கி வச்சுட்டும் போனாங்க, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்காக வேண்டி நாம் அல்லாவிடத்தில் கேட்கறது தான் செலவாத். செலவாத்துக்கு அர்த்தம் என்னன்னா அவர்களிடத்திலே துவா வேண்டுவதல்ல, அவர்களுக்கு நீங்கள் துவா செய்வது. இதே கற்றுத்தர்றாங்க. இந்த செலவாத்தை விளங்குனால கபருக்கு போக மாட்டோம். ஒருத்தன் அல்லாவுடைய ரசூலுக்கு நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த அட்ரஸ் தெரியாதவர்கள்ட்ட போய் துவா செய்யச்சு கேட்குறோம் நினைக்க மாட்டோமா? அல்லாவுடைய ரசூலுக்கு நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் ரசூலுல்லாஹி அந்த வசத்து ரசூல்லாவுக்கு அருள் புரிவாயாக, அவங்களுக்கு நம்ம துவா செய்கிறோம். அதிகபட்சமாக நம்மகிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதுதான் கற்று தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கே செலவாத்து என்று சொன்னால் இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கு நீ துவா செய்யணுமா, அவங்களுடைய நீ துவா கேட்கணுமா, அவங்களுடைய துவாவை நீ வேண்டணுமா? ரசூல்லா இப்படி கற்று தந்திருக்கலாம்ல. நீங்கள் அடிக்கடி என்னை நினைத்து பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நபிகள் நாயகமே நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சு வாங்கித்தாங்கன்ட்டு கற்று தந்திருக்கலாம்ல. வேற ஒருத்தர் நீ போக வேணாம், பணம் உனக்கு ரசூலா இருக்கிறேன், நீ என்ன செய்ய, நான் மூத்தா போயிட்டான்னு நீ என்னை நினச்சி பார்க்கணும், நினச்சி பார்த்து என்ன செய்யணும், யார் சூழல்லா எங்களுக்கு கஷ்டத்தை காப்பாற்றுங்களேன், நேரடியாக உங்களுக்கு காப்பாற்ற சக்தி இல்லாட்டா கூட அல்லாட்ட வாங்கித்தாங்களேன், இப்படி கேட்குற மாதிரி ஒரு துவா சொல்லி தந்துருக்கலாம்ல. என்ன சொல்லி தர்றாங்க, எனக்கு நீங்கள் துவா செய்யுங்க, ஒருத்தன் ஒரு செலவாத்து சொன்னானே ஆனால் அவனுக்கு 10 மடங்கு எல்லா நன்மையை தர்றான். அதில் நீங்கள் கேட்குறதுனால கிரேடெலாம் ஏற போகிறதில்ல. அதையும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் ஏன் கேட்க சொன்னாங்க, மண் செல்லா அலைய சலாத்தன் வாஹிதத்தன் சல்லல்லாஹு அலைஹி பி ஆஸ்ரா, ஒரு தடவை நீ எனக்கு செலவாத்து சொன்னால் உனக்கு 10 மார்க் அல்லாஹ் போட்டுறான், உனக்கு தான் லாபம். அப்போ இந்த துவாவுனால நமக்கு ரசூல்லாவுக்கு ஒரு லாபம் கிடையாது. எதுக்கு சொல்லித்தர்றாங்க, எனக்கே நீ துவா செய்யணும்னா அடுத்தவன்ட்ட எப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் எதுக்கு இந்த செலவாத்தை கற்றுத்தர்றாங்க, இந்த செலவாத்தை மட்டும் கரெக்டாக விளங்கி கொண்டு நம்ம இருந்தோமே ஆனால் எவனும் கபரில் போய் கேட்கவே மாட்டான். அல்லாவோட ரசூலுக்கு மேலே இடான்னு கேட்டுருக்கலாம் இல்லையா, அட ரசூல்லாவுக்கு நாங்கள் துவா செஞ்சுட்டு இருக்கோம், நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிற, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் துவா செய்யலை, அவங்களுக்கு நாங்கள் நல்லாட்டு துவா செய்கிறோம். அதே மாதிரி பாங்கு சத்தம் கேட்ட உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, மோதினார் சொல்கிறது அப்படி சொல்லுங்கன்றாங்க. இதா சமயத்தில் மாத்தினா இப்போ கூழு மிசிலமாய கூழ், மோதினார் உங்களுக்கு சொல்வதை கேட்டீர்களே ஆனால் அதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். அவர் அல்லாஹு போனால் நம்ம அல்லாஹு போகிற சொல்லணும், அவர் அஷத் அல்லா இல்லாஹ இல்லைன்னா அதையும் நம்ம சொல்ல வேண்டும். சொல்லி முடித்த பிறகு சும்மா சல்லு அலைய, பிறகு எனக்கு செலவாத்து சொல்லுங்க, நீங்கள் எனக்கு துவா செய்யுங்கிறாங்க, எனக்கு நீங்கள் துவா செய்யுங்க. நம்ம கேட்போம்ல பெரியாற்ற போய்கிட்டு, அந்த மாதிரி பெரியாற்ற கேட்குற ரசூல்ல சிறியாற்ற கேட்குறாங்க. நம்ம போய் பெரிய ஆளுகளை பார்த்து மகானை தேடி போய் துவா செய்ய சொல்கிறோம்ல, ரசூல் சொல்லா செஞ்சாங்க நம்ம எல்லாரையும் பார்த்து, எனக்கா துவா செய்யுங்கப்பா, நீங்கள் எல்லாட்ட கேளுங்கப்பா, எனக்கா செலவாத்து சொல்லுங்கப்பா, செலவாத்து சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம், துவா செய்யுங்கன்னு அர்த்தம்.
அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்வதில் இருந்து என்ன விளங்குது, துவாவுடைய அர்த்தத்திலே என்ன விளங்குறது, அவர்களுடைய தரஜாவை அதிகப்படுத்தும்படி நம்ம கேட்குறோம். ஆனால் இது கேட்குறவருடைய நன்மை நமக்கு தான் கிடைக்கும். அப்போ இது கேட்பதை வைத்து அல்லாஹ் என்ன சொல்ல நினைக்கிறான், அவங்களுக்கு இதில் ஒன்று நமக்கு தான் பத்து நன்மைன்னு சொல்லும் பொழுது அப்போ இவங்க வந்து இறந்து போனவங்களுக்கு இன்னும் தான் செய்யணுங்கிறத கரெக்டாக விளங்கி கொள்ளணும். இறந்து போனவங்கள்ட்ட எதுவும் கேட்டக்கூடாது, அது விளங்குதா இல்லையா? அந் அதான் சலாம் என்பதும். சலாமுக்கு அர்த்தம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. இது உசுரோடு இருக்கும்போது சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி சொல்லிக்கிறோம். இறந்து போன ஆளுக்கு ஒன் சைடு தான், அந்த சைடில் வரமாட்டேங்குது பதிலை காணும். உசுரோடு இருக்க அஸ்லாம் அலைக்கும் அவர் திருப்பிட்டு வலைக்கும் சலாங்கிறார்ல, அப்போ கபூர்லேருந்து வலைக்கும் சலாம் வரமாட்டேங்குதுல்ல, அப்போ என்ன விளங்குறோம், உசுரோடு இருக்கும்போது நான் அஸ்லாம் அலைக்கும்டா நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், நீங்கள் அஸ்லாம் அலைக்கும்டா நீங்கள் எனக்கு துவா செய்கிறீங்க, கணக்கு நேர் பண்ணிக்கிறோம். மூத்தா போன ஆட்களுக்கு நம்ம அஸ்லாம் அலைக்கு நம்ம மட்டும் சொல்லுவோம், அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம் என்பதை இந்த துவா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொல்லித்தந்த வாசகங்கள் இருக்க அதுலேருந்து விளங்கி கொள்கிறோம். அப்போ ஒரு நோக்கம், ஃபஸ்ட் நோக்கம் என்னது, கபுராளிகளை பார்க்க போகிறது வந்து ஒரே நோக்கம், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு நோக்கம், அவங்களுக்கு நம்மளால் ஏண்ட ஒரு துவாவை செய்துவிட்டு வருவது அல்லாவிடத்தில். அவங்களுக்காக வேண்டி அல்லாட்ட நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் கபுர் லேசாக்கி வை, அவர் தர்ஜா ஒசத்து, இப்படின்னு நீங்கள் வெறும் போனதெல்லாம் கூட கேட்கலாம். இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி என்ன செய்யலாம், இந்த மாதிரி வந்து அப்படியெல்லாம் சொல்லிக்காடுறான். என்ன செய்யணுமா, துவா செய்யும்போது ரப்பன் அகஃபிர்லனா ஒளி இஹ்வானி நல்லதுன்னு சபக்குனா பில் ஈமான், மூமின்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் குரானில், ரப்பன் அகஃபிர்லனா எங்களை மன்னிப்பாயாக, ஒளி இஹ்வானினா எங்கள் சகோதரர்களை மன்னிப்பாயாக, அல்லதுன்னு சபக்குனா பில் ஈமான் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு போய்விட்டார்களே அந்த மக்களை மன்னிப்பாயாக, எங்களை மன்னிப்பாயாக என்று முன்னாடி சென்றவர்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். இதை வந்து அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றான். அதனுடைய ஒரு பார்ட்டு தான் இந்த கபரு ஜியாரத்து என்பது. கபரு ஜியாரத்து என்பது கும்பிடுவதோ வழிபாடு நடத்துவதோ கிடையாது, அவர்களுக்கு துவா செய்து விட்டு வருவது அவங்களுக்காக. இது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், ரெண்டு நோக்கம் தான் அதுக்கு. அதாவது மூமின்களுடைய கபருக்கு போவதுடைய நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு துவா செய்வது. மூமின் இல்லாத மற்ற கபருக்கும் போய் ஜியாரத்து பண்ணலாம், மூமினுக்கு தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பொதுவான காபிர்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடம் இருக்கும்ல, அதில் கூட நம்ம என்ன செய்யலாம், போயிட்டு வரலாம். அங்கே போய் இது மட்டும் செய்ய முடியாது, துவா செய்ய முடியாதுல்ல, அவங்களுக்கு தான் மன்னிப்பில்லைன்னு ஆகிடுச்சே. ஆனால் அதில் என்ன உள்ளத்தில் பாடம் படிச்சுட்டு வரணும், போய் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு போனாங்க, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, ஆட்டம் போட்டான், அந்த மாதிரி நினைத்து கொண்டு மூத்துடைய யாபகத்தை, மரணத்துடைய யாபகத்தை உண்டாக்கி கொண்டு வருவதும் கபர் ஜியாரத்துடைய இன்னொரு நோக்கம். முஸ்லீம் கபருக்கு போனால் ஒரு அதில் ரெண்டு நன்மையும் கிடைச்சிரும். முஸ்லீம் அல்லாத கபருக்கு போனீங்கன்னா அந்த முதல் நன்மை வராது, ரெண்டாவது நன்மை மட்டும் வரும். முஸ்லீம் கபருக்கு போனால் துவாவும் செஞ்சுக்கிருவீங்க, மௌத்துடைய யாபமும் உங்களுக்கு வந்துவிடும். முஸ்லீம் அல்லாத கபருக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தான் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டான்ல, அந்த மன்னிப்பு கேட்குறது இந்த சலாம் அதெல்லாம் விட்டுவிட்டு என்ன செய்யணும், இதை கேட்டு வருவோம். எதை கேட்போம், மரணத்துறை ஏறணும், நீ இந்த போயிட்டு நாங்களும் நாளைக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி மௌத்துறை ஆகும். இது எங்கேருந்து விளங்குது என்று கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான், ஜார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயாருடைய அடக்கத்தலத்தை போய் ஜியாரத்து செய்தார்கள், தாயாருடைய கபரை ஜியாரத்து பண்ணார்கள். பண்ணும்போது பக்கா அழுதார்கள், கபர்கிட்ட நின்று என்ன செஞ்சாங்க, அழுதார்கள். ஓ அபுக்கா மன் ஹவுலஹு, சுற்றி இருந்தவர்களெல்லாம் அழ வைத்து விட்டார்கள். ரசூல் அழுத அழுத்தான செய்வாங்க, ரசூல் சொல்ல அழைச்சு நாங்கள் நின்று அழுத உடனே சுற்றி இருந்த எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அழ ஆரம்பித்த உடனே ஏன் அழுதேன் என்று விளக்கம் சொல்கிறாங்க. ஜியாரத்துக்கு போனாங்க, போன உடனே அழுதாங்க, சஹாபாக்கள் அழுதாங்க, அப்புறம் மக்கள்கிட்ட விளக்கம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இஸ்தாதன்து ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கோரினேன், அஃபி அன் அஸ்தஃபிர லஹா, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கோருவதற்காக அனுமதி கேட்டேன், யாரில் எங்கள் அம்மாவுடைய பாவத்தை மன்னிக்கணும், அதுக்காக நான் உண்டு துவா செய்யலாமா அப்படின்னு அல்லாட்ட என்ன செய்கிறேன், என் தாயாருக்கு வந்து பிழை பொறுக்க தேடுவதற்காக வேண்டி நான் வந்து அல்லாட்ட அனுமதி கேட்டேன், ஃபலம் யூதன்லி, எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. என் தாயார் வந்து அந்த கொள்கை ஏற்றுக்கிறாமல் இறந்து போயிட்டதுனால, அவங்க முஸ்லீமாக இறந்து போயிட்ட முஸ்லீம் அல்லாமல் இறந்து போயிட்ட காரணத்தினால அவங்களுக்காக நான் துவா செய்ய போகும்போது அல்லாஹ் எனக்கு அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் வந்து வஸ்தாதன்துஹு ஃபீ அன் அசூர கபரஹா, என் தாயாருடைய அடக்கத்தலத்தை போய் ஜியாரத்து பண்ணுவதற்கு நான் கேட்டேன். மன்னிப்பு கேட்க அனுமதி இல்லை, ஜியாரத்துக்கு தான் அனுமதி கேட்குறாங்க. காஃபிர் கபருக்கு போகிறது ஜியாரத்து, நான் சொல்ல வர்றேன்,
காபிராக இருக்கிறவங்க கபருக்கு போனால் அதுக்கு பேர் என்னது, அதே ஜியாரத்துங்கிற வார்த்தையை தான் போடுறாங்க. அனுமதி கேட்டேன், போ உதினலி, எனக்கு அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ ஜூருள் குபூர, நீங்கள் கபருக்கு போங்கள், பொயின்னகா துதைக்கிருள் மௌத்த, அது மௌத்தை ஞாபகப்படுத்தும். இந்த மௌத்தை ஞாபகப்படுத்தும்ங்கிற சொன்னதே எந்த கபருக்கு தான் சொன்னாங்க, மூமின் கபருக்கு சொல்லலை, மூமின் அல்லாதவங்களுடைய கபருக்கு தான் சொல்கிறாங்க. யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாதோ, முஷ்ரிக்காக இருந்தால் தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அதுக்கு தான் அல்லாஹ் தடுத்துருக்கிறான். அப்போ பாவ மன்னிப்பு யாருக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்கள போய் பார்க்குறாங்க, அதுக்கு தான் ஜியாரத்துங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. அதோடு சேர்த்து இது மூத்து யாவத்தை உண்டாக்கும், மூத்துடைய நினைவை உண்டாக்குவதற்கு. அது மூமின்களுடைய கபராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மூமின் கபர்லையும் போனாலும் மூத்து யாவும் வரும். மூமின் இல்லாத மற்றவர்கள் அடக்கி வச்சுக்கிற கபருக்கு போனாலும் மூத்து யாவும் என்ன செய்யும், வரும். பார்த்துட்டு மரணத்துடைய நினைவை உள்ளத்தில் உண்டாக்கி கொண்டு வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லிட்டு வந்துடக்கூடாது, அது பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்துடும். அப்போ இது முஸ்லீமில் 1622 ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதிலேருந்து நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கல என்ன தெரியுதுன்னு கேட்டால், ஜியாரத்துக்கு ரெண்டு நோக்கம். மூமின்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதில் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதும், நமக்கு வந்து மூத்து ஞாபகத்தை உண்டாக்குவதும், மற்ற கபர்களில் நமக்கு மூத்து ஞாபகத்தை உண்டாக்கி கொள்வது. மறந்துட்டு இருக்கிறோம், இவன்லாம் போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டு நமக்கு நாம என்ன செய்யறது, ஒரு பாடம் கற்றுக்கொண்டு வருவது. இந்த ரெண்டு ஒரு அடிப்படை அதில் இருக்குது. அதில் கூட அதில் சில கண்டிஷன் இருக்குது. அவன் வந்து பொதுவான கபிரஸ்தான் கட்டி அதில் பயங்கரமாக அது மாதிரி அண்ணா சமாதி இந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் சமாதிலாம் போட்டு வச்சுக்கிறாங்களே, அதெல்லாம் பண்ணி விட்டு ஆடம்பரம்லாம் பண்ணியிருக்கான்னு வைங்க, அப்படிலாம் இருந்தால் போகலாம்னா அதெல்லாம் கிடையாது. அது சாதாரண அடக்கஸ்தலமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், ரசூலாவுடைய தாயாருக்கு அந்த மாதிரி கட்டிடம் கட்டிலாம் தர்கா கட்டிலாம் வச்சுருக்கல, அந்த மாதிரி வெறுமனே ஒரு கபராக இருக்குமே. ஆனால் மார்க்கம் தடுக்கிற மாதிரி அங்கே ஒன்று அந்த இடத்துல ஸ்பாட்டில் ஒன்று இல்லாமல் இருந்தால் அதை போய் பார்க்கலாமே தவிர, மார்க்கம் தடுத்த காரியம் இருக்குமே ஆனால் அதை நம்ம வெறுக்கணும், தடுக்க தடை செய்யணும்னு ஒரு வந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் தான் பொதுவான மற்றவங்க கபிரஸ்தானி நீங்கள் போனாலும் சரி அல்லது தர்காக்களுக்கு போனாலும் சரி அதை தவிர்த்துருங்க, அது இந்த ஜியாரத்தில் வராது. நம்ம என்ன சொல்கிறோம், தர்காக்களுக்கு போகிறது வந்து கபர் ஜியாரத்தில் வரவே வராது. ஏன் வராதுங்கிறோம், அந்த இடத்தில் மார்க்கம் தடுத்த எல்லா காரியமும் நடக்கிறது. ஒரு ஆள் இறந்துட்டார், மேலே கட்டக்கூடாதுனாங்க கட்டியிருக்கிறான், பூசக்கூடாதுனாங்க பூசுகிறான், சிமெண்டை வச்சு பூசுகிறான், போர் வச்சு பூசுகிறான், சந்தனத்தை பூசுகிறான், அதுக்கப்புறம் உண்டியல் வைக்கிறான், நெத்தியை கொண்டே வைக்கிறான், அதில் என்னெல்லாம் ஊற்றி நக்கிதா சாப்பிட்றான், அதில் அப்படிலாம் இருக்குது, செருப்பத்திக்கு தலையில் வச்சுக்கிறான், ஒன்று ரெண்டு நடக்கலை, அங்கே அவர் போட்ட செருப்புன்னு சொல்லி என்ன செய்கிறான், தலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அது மாதிரி ஆண் பெண்ணு கிட்டிச்சுக்கிட்டு இதுமாதிரி நிற்கிறான், அந்த மாதிரி ஆபாசமாக நடந்து கொள்கிறான், நறுமணங்கள் பயங்கரமாக இதெல்லாம் பார்த்தா என்ன செய்யும், அங்கே போனால் கலர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது ஆகரத்தை நினைவுபடுத்துறது. அப்படியே தர்காவுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறான்னு கேட்டால், மரியா கலர் பார்க்க போவோம்னு கேட்குறான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இது இது ஆகிரத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி என்ன மாதிரி இருக்காங்க, எதுக்கு அனுமதித்தாங்க, ஆகிரத்தை நினைவுபடுத்தும் மௌத்தை ஞாபகப்படுத்தும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கு தானே அங்கே போயிட்டுருக்குறான். அது இப்படி இது இது வந்து நீங்கள் அந்த காரணத்தோடு தான் ரசூல் அனுமதிக்கிறாங்க, பொதுவாக அனுமதிக்கலை இல்லை. சாதாரண வாப்பா முத்தாப்பா அடக்கின கபிரஸ்தானுக்கு போங்க, மௌத்து ஞாபகம் வரும், துவா செஞ்சுட்டு வாங்க, அது நன்மை கிடைக்கும். இது இன்னும் எந்த ஊர்லாம் யாரும் சாவாத மாதிரியும் கபிரஸ்தான் இல்லாத மாதிரியும் இங்கேருந்து மெனக்கெட்டு போகிறான், என் ஊரில் கபர் இல்லையா, எந்த ஊரில் கபர் இல்லை, எந்த ஊரில் சாவலை, எல்லா ஊர்லேயும் கபர் இருக்கு, அங்கே போய் கபர் ஜியாரத்து பண்ண வேண்டியதானே, கபர் ஜியாரத்துக்குன்னு போகிறேன்னு என்ன செய்யறா, நான் ஊருக்கு போகிறேங்கிறான். உங்கள் ஊரில் கபர் இல்லைன்னு நடத்தப்ப கபர் ஜியாரத்து நன்மை வேணும்ல தானே, உங்கள் ஊரில் போய் கபரில் போய் பாரு, இதில் பாவ மூட்டையில் சுமக்கிறதுக்குள்ள வர்றான், இதில் ஒரு நன்மையும் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி தீமைகள்லாம் நடக்கும்போது நம்ம எப்படி நடக்கணும், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காட்டுறாங்க. எப்படி ஒரு ஆள் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து நேர்ச்சி செய்வதாக வந்து என்ன செஞ்சிட்டேன், ஒரு ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்வதாக நேர்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா சொல்லாமல் ஒரு இடத்த சொல்லி காட்டுறாரு, புவான புவானாங்கிற இடத்துல வந்து நான் அறுக்கிறதாக நேர்ச்சி பண்ணிட்டேங்கிறார். ரசூல் உடனே சுதாரிச்சிக்கிறாங்க, சும்மா நேர்ச்சி பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்க வேண்டியதானே, இருந்தால் புவானாவில் அறுக்க போறேன்னு கேட்டார்னா அது என்ன புவானான்னு சொல்ல நினைச்சாங்க. கேள்வியை பார்த்துட்டு பிடிச்சிக்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஹல்கான ஃபீஹா வசனம் என் அவசானில் ஜாகிலியா, அறியாமை காலத்தவர்கள் வழிபாடு செய்வார்களே அது மாதிரி என்ன மாதிரி அந்த இடத்துல இருக்குதான்னு மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. காலூல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதா இடம் தான் அது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்கிறாங்க என்ன சொன்னால், ஹல்கான ஃபீஹா ஐதுன் மின் ஐயாதிகம், அவர்கள் நடத்துகிற திருவிழாக்கள் ஏதாவது அங்கே நடக்குமா, அந்த இடத்துல பர்டிகுலராக கேட்குறாரு, அதில் என்ன ஒரு பொடி வச்சு கேட்குறாருங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் விசாரிக்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அப்போ ரசூல் சொல்லாம் சொல்கிறாங்க அவுஃபி பி நதிரிக்க உன் நேர்ச்சியை நிறைவேற்றிக்கேங்கிறாங்க. இப்போ ஒருத்தன் செய்கிறான் நாகூரில் போய் ஆடை இருக்கிறா நேர்ச்சி பண்ணிட்டேங்கிறான். நம்ம என்ன செய்வோம், அதே நாகூருங்கிற ஆடை இருக்கிறதா நேர்ச்சி பண்ணால் சரிங்களா, நாகூரில்னு சொன்னாண்டா என்னமோ ஒன்று இருக்குன்னு வழங்கவும்ல. அந்த மாதிரி இவர் வந்து புவானாங்கிற இடத்துல இருக்க போகிறேன்ட உடனே அப்போ இந்த உடனே அந்த சந்தேகத்தின் சாயல் கூட இவர் அல்லாவுக்கு தான் நேர்ச்சி பண்ணியிருக்காரு. நல்லா விளங்கிக்கணும், இந்த நேர்ச்சியை வந்து யாருக்கும் பண்ணவில்லை, அல்லாவுக்கு தான் பண்ணுறாரு. அல்லாவுக்கு பண்ண நேர்ச்சியை கூட இந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடமான இடத்துல போயிட்டு வேற ஆளுக்கு செய்கிற மாதிரி தோற்றம் வந்துடும்ல, அது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விசாரிச்சுட்டு அது ஒரு ஆர்டினரியான ஒரு சாதாரண ஒரு இடம்தான் என்று தெரிஞ்ச உடனே அதை நிறைவேற்ற சொல்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நான் இப்படி போகிறது நீங்கள் சந்தேகத்தின் சாயலே படக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே அவ்வளோ அனாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அனாச்சாரம் நடக்கிற இடத்துல போய்கிட்டு அல்லாவுக்கு செஞ்ச நேர்ச்சியை செய்யக்கூடாதுங்கிறாங்க. அனாச்சாரம் நடக்குமையானால் ஜாஹிலியாக்களுடைய எல்லா வேலையும் அங்கே நடக்கிறது. அந்த இடத்துல போய் அல்லாவை வணங்குறதே தப்புன்னு சொல்லும் பொழுது நீ அவரே வணங்குறதுக்கு போறிய, எப்படி அது மார்க் அனுமதிக்கும், அது அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, தீமையை கண்டா நமக்கு மூணு ஆர்டர் போடுறாங்கல்ல, தீமையான கரு, இது வந்து அபுதாவுதில் 2881. அதே மாதிரி தீமையை கண்டால் கையால் தடுக்க சொல்கிறாங்க, முடியலைன்னா வாயால் தடுக்க சொல்கிறாங்க, முடியலைன்னா மனசால் வெறுக்க சொல்கிறாங்க. மூணாவது இடத்துல நீ இருந்தால் கூட போகலாமா, தீமையை காணவியா காண மாட்டியா, சாதா கபூர்ஸ்தானுக்கு போனால் தீமையை காண மாட்டேன், சும்மா மண்ணா கிடக்கும் பார்த்துட்டு வரப்போகிறோம். அந்த தர்காவில் நீ போனீங்கன்னா தீமையை காண்றியா இல்லையா, ஒரு தீமையை கூட காணாமல் உன்னால் திரும்பி வர முடியுமா? அந்த தர்காவுக்குள்ளே நுழைந்து விட்டால் எல்லா தீமையும் என்ன செய்கிறேன், மயிலரை கட்டில் அடி வாங்குறதும் பாத்தியா ஒதுக்கி ஏமாத்துறதும் நூல் முடிகிறதும் புடுத்தனங்களும் அந்த இடத்துல கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்குவோம். பார்த்துட்டு உன்னுடைய வேலை என்ன, கையால் தரப்பி அடிச்சு என்னடா செஞ்சுட்டு கேட்க முடியுமா, போ அவனுக்குள்ளே உனக்கு உனக்கு ஒரு தர கட்டிவிடுவாங்க, கேட்க முடியுமா, அது கேட்க ஏழுமா, கேட்க முடியாது. அவன் கேட்க இல்லைன்னா என்ன செய்யணும், ஏன் போக இருந்துட வேண்டியானே, ஒன்றும் கேட்க இயலும்னா நீ போ, தடுக்க இயலும்னா போ. அது ஏழாவது தெரிஞ்சுன்னா இப்போ இல்லம் எஸ்தத்தி இப்போ கல்விகி, மனசால் வெறுக்கணுமா இல்லையா, மனசால் வெறுக்கிறேன்டா என்ன அர்த்தம், போகாமல் தானே இருக்கேன்னு. இது முஸ்லீமில் 70வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அன்னிதா சமயத்தும் ஆயாத் இல்லாஹி உஸ்தோசுபிஹாவோ இஃபரு, அல்லாவுடைய வசனங்கள் ஒரு சபையில் கேலி செய்யப்பட்டு அதை வந்து மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குமையானால் அந்த சபைக்கு நீங்கள் போகாதீங்கிறான், அல்ல உட்காராதீங்க, ஃபுலா தக்கூதுமாகும், அங்கே உட்காராதீங்க, உட்கார்ந்தால் இன்னக்கும் இதை மிசலுகும், அப்போ நீங்களும் அவங்கள போல் ஆகிவிடுவீர்கள். ஒரு சபைக்கு போகிறீங்க, அந்த சபையில் அல்லாவுடைய எல்லா விஷயங்களும் கேலி செய்யப்படுது, ரசூலுல்லாவுடைய விஷயம் கேலி செய்யப்படுகிறது. தர்காவுக்கு போகிறீங்க, கட்டக்கூடான்னு ரசூலுல்லா சொன்னாங்க, நீ என்ன கட்டக்கூடாதுங்கிறது கட்டுறேங்கிறான். பூசக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீ யார் பூசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பூசை தான் செய்வேங்கிறான். அப்போ சுயமரியாதை இழக்கக்கூடாண்டாங்க, நீங்கள் என்ன இருக்கிற செருப்பத்தி கூட தலையில் வைப்போம் அப்படிங்கிறான். மோசடி பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுண்டாங்க, அவ்வளோ மோசடி திரும்பவும் அங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை விட அல்லாவுடைய வசனத்தை கேள்வி பண்ணுற இடம் ஏதாவது இருக்குமா? அப்போ அல்லாவுடைய வசனம் சஜிதா செய்கிறான், நெத்தியை கொண்டு வச்சு நிலத்தில் கபூரில் வச்சு சஜிதா செய்கிறான், கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாவுடைய வசனம் அப்படியே மீறப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. அப்படி ஒரு சபையில் இருக்க கண்டால் அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான், ஃபலா தக்ஊதூமாஹும், அவர்களோடு நீங்கள் என்ன செய்யாதீங்க, உட்காராதீர்கள், இன்னக்கும் இதம் மிசருகும், அப்படி உட்கார்ந்தீங்கன்னா நீங்களும் அவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள். இந்த மாதிரி ஒரு சபையில் உட்காரக்கூடாதுங்கிறான். அப்போ தர்காவுக்கு போகிற எப்படி சுன்னத்தில் வரேன், கபுரு ஜியாரத்து சுன்னத்து, அது எப்போது, அது அதனுடைய முறைப்படி இருந்தால் தான் சுன்னத்தை தவிர, அந்த முறை மீறி அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செஞ்சுக்கிட்டு செய்வார்களே ஆனால் அதுக்கு போகக்கூடாது. மற்ற காபீர் கபருக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, அங்கே இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய வானளாவிய கட்டடங்கள் அலங்காரங்கள் போக்குவரத்துகள்லாம் இருக்குமே ஆனால் அந்த ஜியாரத்துக்கு போகிறோம்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு பிரச்சாரம் செய்வதற்காக இப்போ நம்மளாம் போயிருக்கோம், அதற்காக போயிருக்கிறோம், ஜியாரத்துக்கு போகல. விமர்சனம் பண்ணுவதற்கு என்ன நடக்குன்னு அம்பலப்படுத்துவதற்கு என்ன செஞ்சுருக்குறோம், போயிருக்கோம், என்னென்னலாம் ஃப்ராட் பண்ணுறாங்க அது மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், அது மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி பிடி மஸ்தான் அவுளியாவிலேருந்து எல்லா தர்காவும் நம்ம சுற்றி பார்த்துருக்குறோம். எதுக்காக நம்ம போகிறோம், நீ தான் நாளைக்கு போகணும்னு கேட்டக்கூடாது. நம்ம எதுக்கு போகிறோம்னு கேட்டால் ஜியாரத்துக்கோ அதை மதிச்சோ கபர் ஜியாரத்துக்கெல்லாம் போகல, என்னென்னலாம் அநியாயம் பண்ணுறாங்கிறத வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்து அந்த தீமையை தடுப்பதற்காக அப்படி நோக்கத்தில் என்ன செய்யலாம், ஒரு தர்காவுக்கு போய் என்னென்னலாம் பார்த்துட்டு வந்து நம்ம சொல்லணும், இந்த மாதிரிலாம் ஏன்டா ஏமாறுறீங்கன்னு சொல்கிறது, அந்த நாலேஜ் வேணும்ல. அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு போவது வேண்டுமானால் குற்றம் இல்லாமல் இருக்கலாமே தவிர, நம்ம வந்து அதை அங்கீகரித்து ஜியாரத்துன்னு போனால் என்னவாகும். அதனால் இதுவும் அவங்க தவறான வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மற்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நல்லா பார்க்கணும்.